அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, போன வாரம் சாம்சங் சைனாவில் சாம்சங் கேலக்ஸி A9 Star அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் சாம்சங் கேலக்ஸி A8 Star அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். சாம்சங் கேலக்ஸி A8 Star சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோனை நல்ல ஒரு மெட்டல் பாடியில் பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A8 Star-ஐ சாம்சங் இந்தியாவுக்கு அமேசான் மூலமாக சேல்ஸுக்கு கொண்டு வர போகிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சாம்சங் கேலக்ஸி A8 Star-ல என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஸ்னாப் ட்ராகன் 660 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர். இந்த A8 Star-ல ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.1 ஓரியோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிடைக்குது. சாம்சங் கேலக்ஸி A8 Star-ல 4GB ரேம் அண்ட் 64GB இன்பில் ஸ்டோரேஜாக கிடைக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்னென்னா, நம்ம வந்து இதில் எக்ஸ்டர்னல் SD கார்டு வந்து 256GB வரையும் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா வேரியன்ஸ். சாம்சங் எப்பயுமே இந்தியாவில் பிளாக், ப்ளூ, கோல்டு அல்லது பிளாக் கோல்டு கலர் வேரியன்ஸை மட்டும்தான் அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அவங்க சேம் வேரியன்ஸை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து டிஸ்பிளே. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சாம்சங் இன்ஃபினிட்டி டிஸ்பிளே தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது 6.3 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டைப்பான டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா, சூப்பர் அம்லா டிஸ்பிளே பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தோம்னா 1080p x 2160 ரெசல்யூஷன் அண்ட் கடைசியாக 380 pixels per inch அதாவது 380 PPI. கடைசியாக இப்போது கேமரா பார்த்தோன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமராவோட பிளேஸ்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இப்போ J8 R8 எல்லாம் பார்த்தோன்னா நடுவில் இருக்கும் கேமரா பிளேஸ்மெண்ட், ஆனால் இங்கே வந்து ரைட் கார்னரில், அதாவது iPhone X அல்லது MI 8, Note 5 Pro, Asus Zenfone Max Pro அந்த மாதிரி அங்கே ரைட் கார்னரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க சாம்சங். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்லேயும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த கேலக்ஸி A8 Star-ஐ நம்ம ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டுயல் ரியர் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 16 MP ப்ரைமரி சென்சார் வித் F1.7 aperture ப்ளஸ் 24 MP செகண்டரி சென்சார் வித் F1.7 aperture. பேக்கில் LED ஃப்ளாஷ் இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தோன்னா 24 MP 2.0 aperture. வீடியோ ரெசல்யூஷன் பார்த்தோன்னா குவாட் HD கொடுத்துருக்காங்க சாம்சங். அதர் கனெக்டிவிட்டிஸ் லைக் 4G LTE கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. வைஃபை யூஸ் பண்ணியிருக்காங்க. USB Type-C கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ சாம்சங்கோட ஓன் ஃபியூச்சர்ஸான சாம்சங் பே, சாம்சங் மால், அது அதர் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சாம்சங் ஆட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக சென்சர்ஸ். சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஒரு சென்சார்ஸையும் ஸ்கிப் பண்ணல. அது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஏன்னா சாம்சங் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் ஆம்பியன்ட் லைன் சென்சார் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆம்பியன்ட் லைன் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது, கைரோஸ்கோப் சென்சார் இருக்குது, அக்சலரோமீட்டர் சென்சார் இருக்குது, பேரோமீட்டர் சென்சார் இருக்குது. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையான பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்கிப் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க சாம்சங். இப்போது இதெல்லாம் ஹோல்ட் பண்ண 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும் போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். கடைசியாக ப்ரைஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனு சைனாவில் 2999 yuan விற்கிறாங்க. அதாவது இந்தியன் மதிப்புப்படி 30,660 ரூபா கிட்ட வருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் 30,000-34,000 விற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த சாம்சங் கேலக்ஸி A8 Star-ஓட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை நான் உங்கள் டெக் பாய். பாய்.